வணக்கம். நான் டாக்டர் குழந்தைவேலு, தங்கம் மருத்துவமனை தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல்லிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு முழு உடல் பரிசோதனை, மாஸ்டர் ஹெல்த் செக்கப். இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பற்றி, இது வந்து நல்லதா கெட்டதா, அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பெரிய டிபேட்டே நடந்துகிட்ருக்கு. ஆனால் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் யாருக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னிங்கன்னா, பேசிக் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது பிபி இருக்கா, சுகர் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிற சில அடிப்படையான வியாதிகளை கண்டுபிடிப்பதற்கு ஒரு 30-40 வயசு உள்ளவங்களுக்கு பேசிக் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிற ஒரு செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம சர்க்கரை கண்டுபிடிக்கிறோமோ, எப்போ நம்ம பிபியை கண்டுபிடிக்கிறோமோ, எப்போ நமக்கு தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ, எப்போ நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ, அப்புறந்தே நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், நமக்கு பல தொல்லைகள் வராது அப்படிங்கிறது அடிப்படையான நோக்கம். இதுக்கு மேலே நிறைய ஹெல்த் கோல்டு செக்கப், டைமண்ட் செக்கப் அப்படின்னு பணத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது, அரசாங்க மருத்துவமனைகளிலும் இருக்குது. இப்போ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஏஜ் கிரைட்டீரியா, ஏஜ் 50 வயதுக்கு மேலே இருக்க அனைவருமே பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதனால் பல பிரச்சனைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் கண்டுபிடிச்சதில் கிட்டத்தட்ட 12% சக்கரை இருக்கிறதாகவும், 11% பிபி இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 50% பேருக்கு ரத்த சோகை இருக்கிறதாகவும், 12% பேத்துக்கு தைராய்டு மிஸ்டேக் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இந்த முழு உடல் பரிசோதனை என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் அவசியம் என்பதும், அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் வரக்கூடிய நோய்கள், உதாரணமாக புற்றுநோய்கள்லாம் மிக ஆரம்ப நிலையை கண்டறிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும்னு, அதனால் ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக தரமான பரிசோதனைகளை செய்து உங்கள் உடலை பூர்ண ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வது நல்லது. நன்றி, வணக்கம்.